மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவரும் எங்களுடைய முன்னோடியுமாகிய விசு சார் அவர்களே, மீரா ட்ரஸ்டினுடைய அன்பு நண்பர், எனக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலத்திலேருந்து ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய நண்பர் மீரா சுதாகர் அவர்கள், அதுக்கு நான் நன்றி சொல்ல அதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் நன்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் அமெரிக்காவில் தன்னுடைய ஒரு அமெரிக்கையான வாழ்க்கையை விட்டு இந்த மண்ணில்தான் கலை சேவைக்கு துணை செய்ய வேண்டும் என்பதற்காக மீண்டும் இங்கு மீள்கூடிய மறந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருமதி லாவண்யா அவர்களே, எங்கெல்லாம் மனித உரிமைகள் பாதிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஒரு வாடிய முகங்களை பார்க்கிறார்களோ, அங்கெல்லாம் ஓடோடி சென்று தன் வயதுக்கு மீறி இந்திய தேசத்தை தாங்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மனித உரிமை பொறுப்பாளர் அன்பு நண்பர் ஸ்ரீதர் அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக வணங்கி எங்களுக்கெல்லாம் முகமும் முகமுறையாக இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள் என்னுடைய அன்பு நண்பர் விஜயமொழி அவர்கள், காலைல எழுந்திரிச்சா அவர் மனைவிக்கு முன்னாடி நான் தான் பேசியிருப்பேன், எரிச்சலோடையே ஃபோன் எடுப்பார், ஏ பொண்டாட்டி நல்லா இருக்காளா காப்பி கொடுத்தாளான்னு கேட்கறதுக்குள்ளார ஒரு ஃபோன் அடிச்சிட்டேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ப்ரொடியூசர் அவர் தான் விஜயமொழி, அழுக்காமல் செலுக்காமல் பேசுவார், அப்படி ஒரு அன்பு இனிய நண்பர் அவர்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்ன சிறப்புன்னா, நாடகம் என்பதே அகத்தை நாடுவது, அன்றைய நாடகங்களும் தெருக்கூத்துகளும் சினிமாவாக பரிணமித்த பின்பு அதில் கிடைக்கக்கூடிய அந்த புகழ் பொருள் அந்த பாராட்டுகள் அந்த உல்லாசமான வாழ்க்கைக்கு அப்புறம் சினிமா கலைஞர்கள் நாடகத்தை திரும்பி பார்ப்பதில்லை, அதான் யதார்த்தம், அதான் நாடகம் என்பது என்னதான் ஒரு மிகப்பெரிய சினிமாவில் இருந்தாலும் அந்த மேடையில் நடிக்கக்குள்ள அவர்கள் ராஜபாட்டாகவோ அல்லது கதாநாயகனாகவோ நடிக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த மக்களுடைய கைத்தட்டல் இருக்கிறதே, அது 1 கோடி ரூபாய்க்கு மேலே பொறுமானம் உள்ளது, அந்த கைத்தட்டலை நேராக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நாடகக்காரர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சங்ககாலத்திலிருந்து சிலப்பதிகாரத்திலிருந்து நாடகத்தை முறையாக நடத்த வேண்டும், இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று தமிழர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அந்த நாடகம் எங்கே போகணுங்கிறதுக்கே ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க, வன்மையான நிலமாகவும் இருக்கக்கூடாது, மென்மையான நிலமாக இருக்கக்கூடாது, திண்மையாக நிலமாக இருக்கணும்னு நாடகத்தை ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. ஒரு நாடகம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊர் வல்லுநர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு அடிக்கு ஒரு அடி மண்ணை எடுத்து அந்த மண்ணை திருப்பி அந்த கொடியில் போடும்போது அந்த மண் மிகுந்து வெளியில் வந்தால் அந்த இடத்தை தேர்வு செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி திரும்பி அதே ஒரு சதுரடியில் இன்னொரு இடத்துல மண்ணை வெட்டி அதே மண்ணை திரும்பி அதில் நிரப்பும் பொழுது அந்த மண் அந்த போட்ட பள்ளத்தோடு தாழ்வாக இருந்தால் மென்மையான இடம் அந்த இடத்துல நாடகம் போட்டால் எதுவும் ஆபத்து விளையும் என்று அவர்கள் அதை புறக்கணித்து விடுவார்கள். அதுக்கப்புறம் அந்த ஒரு அடி மண்ணை திரும்ப இட்டு நிரப்பும் பொழுது சமமாக இருந்தால் அது ஏற்ற மண் என்று அந்த மண், அதுபோல அந்த மண்ணை வாயில் வைத்து அந்த வல்லுநர்கள் பார்ப்பார்கள், அந்த மண்ணின் சுவையில் வைத்து அது புளிச்சுவையா அல்லது காரச்சுவையா அல்லது என்ன சுவை என்று அறிந்துதான் நாடகத்துக்கு இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள். ஏன்னா வக்கரமான எண்ணங்கள் வரக்கூடாது. இப்போ எழுதுகின்ற எழுத்தாளர்கள் அல்லது கவிஞர்கள் அத்தனை பேர்களுமே வக்கரமான வார்த்தைகளை சர்வசாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய இந்த காலத்தில் அன்றைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் இந்த நிலம் அன்பை கொடுக்கும், இந்த நிலம் ஆக்ரோஷத்தை விதைக்கும், அதனால சுடுகாடு பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடம் இவைகளெல்லாம் புறந்தள்ளி விடுவார்கள். அதுபோல் செய்வனை சூன்யம் செய்யப்பட்ட மண்ணை அவர்கள் புறந்தள்ளி விடுவார்கள். அதுபோல தேர் கூடுகின்ற இடத்தில் தேர் வீதியில் 2 பக்கமும் மக்கள் அமர முடியும் என்கின்ற இடத்தில் மட்டும்தான் மேடை அமைப்பதற்கு அணிவிப்பார்கள். அது மட்டுமல்ல, 10 அடி அகலம் இருக்க வேண்டும், 1 அடி உயரம் இருக்க வேண்டும், 8 அடி நீளம் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் திட்டமிடுவார்கள். அதற்கும் ஒரு அளவுகோல் சொல்வார்கள், 1 அடி 8 இம்மி 8 தேர்த்துகள் கொண்டது ஒரு இம்மி, 8 இம்மி கொண்டது ஒரு விரல் கட்டை விரல் அங்குலாஸ்தி, 8 அங்குலாஸ்தி கொண்டது ஒரு அடி, அப்படி 8 அடியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் அவர்கள் அமைப்பார்கள். அதிலேயே ஒப்பனை அறை எங்கு இருக்க வேண்டும், அரசர்கள் எங்கு உட்கார வேண்டும், பொதுமக்கள் எங்கு உட்கார வேண்டும் என்று
தூண்கள் இல்லாமல் மேடை அமைக்க வேண்டும். ஏன்னா அரசன் பார்க்குற நாடகத்தை சாதாரணமானவர்கள் பார்க்கக்கூடாது என்பதற்கு சிலப்பதிகாரத்தில் விதி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இப்போ ஸ்கிரீன்னு சொல்கிறோம், அந்த திரைச்சிலையும் ஒருமுக எழுணி, இருமுக எழுணி, கரந்துவரல் எழுணி என்றெல்லாம் அவர்கள் இனம் பிரித்து நாடகக்கலையை பண்படுத்திய பூமி இந்த தமிழ் பூமி. அதனால தான் பிழைப்புக்காக நாடகம் போடுவது ஏறு, எந்த கலைஞனும் காலத்தின் கண்ணாடி. ஆக கொஞ்சம் யோசிங்க பாசன்னு விசு சார் ஏதாவது எங்க அசோசியேட் ரெண்டு வார்த்தை பேசினாலே நாங்க ரெண்டு நாள் ரூம் போட்டு யோசிப்போம். அர்த்தம் இல்லாமல் பேச மாட்டாரு, பொடி வைக்காமையும் பேச மாட்டாரு. சிலருக்கு ரத்தத்திலேயே அந்த பொடி ஓடும் இல்லையா, மாமிக்கு தெரியும், டெய்லி அனுபவிச்சுட்டுல போவ. யோ சீக்கிரம் முடியாது, எங்க அத்துக்காரர் பேசுறத கேட்க வந்தா நீ பேசுறது நான் கேட்கணுமா என் தலைவதியா அப்படின்னு மாமி லுக்கிலேயே தெரியும். இருந்தாலும் சமூகத்தை சிந்திப்பவர்கள் எத்தனையோ கலைஞர்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மேதைகள்லாம் இருக்கலாம், மேதைகளுக்கு எந்த துறையிலும் இந்த தமிழகத்தில் பஞ்சமில்லை. மனிதநேயத்தோடு கூடிய மேதைகளுக்கு பஞ்சம் அதிகமாகி கொண்டே இருக்கு. ஒருத்தர் மனித உரிமையை பற்றி நாடகம் பண்ணலாம், பிரமாதமாக 1000 நாடகம் நடக்கலாம், அவன் மனித உரிமையை மதிக்கிறானா அப்படின்னு சொல்லி, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துறையும் உதவாதால் நட்பு என்ன நட்பானா. நாய்க்கு கடைசியில் ஒரு சின்ன விரல் ஓட்டிகிட்டு இருக்கோம், அதுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அடுத்தவனுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அது சொல்லிறது கூட உபயோகப்படாது. அதுபோல் சில பேர் நிறைய ஒட்டி பேசிட்டு இருப்பான், ஒரே தட்டில் சாப்பிடுவான், ஒரே டீயை குடிப்பான், ஈக்கால் துணையும் உதவாதான் நட்பென்ன நட்பான், அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்ட்டான். செய்தானும் சென்று கொள்ளல் வேணும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்புன்னு. பெரிய நிலம் வச்சிருக்கீங்க, ஒரு 10 அடியில் ஆறு போகுது, அந்த ஆறு எனக்கு தண்ணி ஊற்றலன்னு யாரும் போய் கேட்கறது இல்லை, ஒரு சின்ன கண்ணியை நோண்டி அந்த தண்ணியை வைத்து விவசாயம் பண்ணுவோம். அதுபோல் கங்கை இருக்கு, அவ்வளோ தூரம் இருக்கு, நல்லா அங்கே வரமாட்டேன்னு சொன்னால் கங்கைக்கு நஷ்டம் இல்லை. அப்படி வாய்க்கால் எப்படி உயிரை காக்குவதற்கு உதவுகிறதோ அதுபோல் இந்த போன்ற பெரியவர்கள் எல்லாம் இந்த தேசத்தை தாங்குவார்கள் என்றால் மீரா டிரஸ்ட் போன்றவர்கள் தாங்கி பிடித்து தேடி ஓடி விசுசாரி தாங்கி பிடித்தால் இன்னொரு 25 வருஷம் நாடக போடுவார்கள். அதனால சில பேரை தாங்கி பிடிக்கணும், சில பேரை தாங்கி பிடிக்க கூடாது. சிலர் எங்கே போனாலும் அந்த இடம் சந்தோஷமா இருக்கும், சிலர் எப்போ அந்த இடத்த விட்டு போறாலோ அப்போதான் அந்த இடமே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கெடுனா, சிலதை செய்யணும் சிலதை செய்யக்கூடாது, செய்யக்கூடாத செஞ்சாலும் கெட்டு போயிடும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கெட்டு போயிடும். அதனால ஏன் விசேஷருக்கு இந்த பாராட்டு அப்படின்னு 2 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். அடல் மண்டும் போது அடைந்தோர்க்கெல்லாம் நிழல் மரம் போல நேர்படத்தாங்க. ஒருத்தன் வெயில்ல நிக்கிறான்னா யார்ப்பா நீ அப்படின்னு கேட்காம எந்த மரமானது நிழலை தந்து அவனை தாங்கி பிடிக்கிறதோ, அடல் மண்டும் போது அடைந்தோர்க்கெல்லாம் நிழல் மரம் போல நேர்பட தாங்கி படமரம் போல் பல்லோர் பயந்துப்ப தான் வருந்தி வாழ்வதே நல்ல ஆண்மகனுக்கு கண். பழங்களை காய்ச்சி குலுங்கி அவன் என்ன அடிக்கிறான் அதனால அவனுக்கு மாமனம் தரமாட்டேன், அவன் என்னை அடிக்கிறான் என்ன கிள்றான் அதனால பராப்பாடத்தை தரமாட்டேன்னு எந்த கனிமரங்களும் சொல்வதில்லை. அப்படி தலைமை பொறுப்பை ஏற்கும் பொழுது வலிகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு தேசத்திற்கு தாங்கி பிடிப்பது பயன் செய்வது ஒரு நல்ல ஆண்மகனுக்கு கடன் என்ற காரணத்தினாலே இந்த நிலையிலும் இந்த வயதிலும் இந்த துள்ளலோடும் இளமையோடும் நாங்கள் பார்த்த அந்த மணல் கயிறு விசுவை மீண்டும் எங்களிடம் ஒப்படைத்த திருமதி லாவல்யானுக்கு நஞ்சு கலவாத தஞ்சை மணி நஞ்சு மகன் நான் கெஞ்சுவதும் அஞ்சுவதும் அடிப்படையில் பழக்கமில்லை, எவனுக்கும் அஞ்சித்தான் வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை, ஆனாலும் இந்த நாடக கடையை மீட்டெடுத்து தருகின்ற அந்த உத்தம மதிப்பிற்கும் மரியாதைக்குடைய எங்கள் தலைவருடைய பாதங்களில் நெஞ்சார வணங்கி லாவல்யனுக்கு நெஞ்சார நன்றிகளை பதிவு செய்து சுதாகர் ஒரு விஷயத்தை தொட்டார்னா முடிக்காம விட மாட்டாரு, அதிகமா பேச மாட்டாரு, அவருடைய மேடையில் அவருக்கு யார் பர்மிஷன் கொடுக்கறது, இன்னும் பல்ல கலைஞர்களை அடையாளம் காட்டி இந்த தேசத்தை தாங்கி பிடிங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அத்தனை பேர்களையும் நெஞ்சாரம் மகிழ்ந்து தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றிகள், வணக்கங்கள் பல பல.